ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன நம்ம சாப்பிட போகிறோம்னா, நீங்களே டம்ப்ளேட்டில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி செம்மையாக ஒரு புளி பிடிக்க போகிறோம். ஓகே, அதுக்கு இலையெல்லாம் ரெடியாக வச்சாச்சு, ஆரம்பிச்சிடலாம். தண்ணியை வந்து அருமையாக அப்படி எடுத்து அப்படியே தெளிச்சிக்கலாம். சாப்பாட்டில் வந்து ரசத்தை சும்மா மழை சேரல் மாரி அப்படியே லேசாக எடுத்து அப்படியே லேசாக ஊற்றிக்கிட்டோம்னா அப்படியே கிண்டி விட்டு அப்படியே கையால் அப்படி தான் இருக்கும். அவர் அப்படியே நல்லா கிண்டி விட்டு அவ்வளோதான் அப்படி ஊற்றி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ரசத்துக்கு வந்து நீங்கள் எந்த சைடிஷ் வச்சாலும் சரி அவ்வளோ செம்மையாக இருக்கும். எப்படி வந்து மோருக்கு நீராக பழைய சாதம் நீராகிறதுக்கு வந்து ஊறுகாய் எண்ணெய் வச்சாக எல்லாம் எது வச்சாலும் நல்லாயிருக்குமோ அதேமாரி ரசத்துக்கு வந்து வெஜ்ஜி நான்வெஜ்ஜி கறி காய்கறி நீங்கள் எது வச்சாலும் சரி ரசத்தை ஊற்றி சைடிஷ் வச்சுக்கிங்க, அதோடய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். ரசமே அப்படி இருக்கும். கோழிக்காடு கொள்ளவே வரும். Mm-hmm.
கோழி கடல கிரேவி பண்ணுது, அந்த கிரேவில சாப்பிடல, ரசத்துலதான். சின்ன பிள்ளைலாம் நாட்டுக்கோழி வந்து வீட்டுக்கு சமைப்பாங்க, கோழியோட தலையும் காலம் தான் அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் நாட்டுக்கோழியில், அப்போ தின்னது. அதுக்கப்புறம் இப்போ வந்து கடையில் வாங்கிட்டு வந்து ரசத்துக்கும் கிரேவிக்கும் அப்படி இருக்கு. செம்ம காம்பினேஷன். அப்படிதான் இருக்கு. ரெண்டு மாரி இந்த இத என்ன பண்ணுவோம், ஒரு ரூபா அப்படி அள்ளியே அவ்வளோ ட்ரெஸ். ரசத்துக்கு நீ எதோட வேணாலும் போட்டி போடலாம். நம்மளுக்கு பிடிச்சாயிட்டோம். சிக்கன் லெக் பீஸு எண்ணெயில் போட்டு சூப்பராக அப்படியே பொரிச்சது, மசாலாலாம் அப்படியே அருமையாக தடவி தேவைக்கேற்ற காரம் போட்டு Mm-hmm.
செம்ம திருப்தி. ஒயிட் ரைஸு, ரசம், அதுக்கப்புறம் முட்டை, சிக்கன் காடு, லெக் பீஸு பொரித்தது, சிக்கன் கிரேவி, வெவிச்ச முட்டை, ரசம், ஒயிட் ரைஸ், இதுதான் நம்ம காம்பினேஷன். இப்போ சும்மா ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு, அப்படி நிற்கிது. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த காம்பினேஷனோட சாப்பாடு. ஒரு வேளை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக, இன்னும் அந்த டேஸ்ட் வந்து நாக்கில் அப்படியே ஒட்டிட்டு அப்படியே அப்படி இருக்கு பாருங்க. என்ன டேஸ்ட், இந்த டேஸ்ட் விட முடியுமா? பார்த்தீங்களா, டேஸ்ட்டில் மறுபடியும் மறுபடியும் சாப்பிட தோணுது. நீங்களும் இதை போய் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். மறுபடியும் அடுத்த ஒரு வெறித்தனமான சூப்பர் வழியில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு எனர்ஜிஃபுல்லாக ஒரு பலமாக இருக்கும். மறுபடியும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.